Hi friends, welcome to Python tutorials. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பைதான் நம்ம என்ன பார்த்தோம் பைதானோட இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் நாம பார்த்தோம் இல்லையா போன வீடியோல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தப்போ கொஞ்சம் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி கொடுத்திருப்பேன் நான் இல்லையா இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா ஒவ்வொரு கான்செப்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ன்றதை एक्सप्लेन பண்ண லிஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு இதுல சொல்லி தர போறேன் லிஸ்ட் லிஸ்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே இப்ப உதாரணத்துக்கு நீங்களே உங்க வீட क्वेश्चन கேடுவாங்க லிஸ்ட்னா என்ன சும்மா யோசி பாருங்க லிஸ்ட்னா ஒண்ணு இல்ல இட் இஸ் இம்யூட்டபிள் லிஸ்ட்ன்றது என்னது இம்யூட்டபிள் சொல்வாங்க பைதான்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க லிஸ்ட்ட சரியா இந்த லிஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணா உங்களுக்கு இத ஸ்டோர் பண்ண முடியும் as well as இதுல உங்களால என்ன பண்ண முடியும் சேஞ்சும் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம இதுல என்னென்ன பார்க்க போறோம்ன்றது நான் இப்பவே சொல்லிறேன் நெக்ஸ்ட் நம்ம இதுல அரே பார்க்க போறோம் அரேஸ் ஓகே நெக்ஸ்ட் அரே பார்க்க போறோம் நெக்ஸ்ட் if and else statements நான் உங்களுக்கு இந்த வீக்ல டெஸ்ட் வைக்க போறேன் அந்த டெஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் முடிச்சே எனக்கு சப்மிட் பண்ணுங்க ஓகேவா else statements நெக்ஸ்ட் நாம பார்க்க போது டப்பிள் டப்பிள் சொல்வாங்க சில பேர் டியூபிள்னு சொல்வாங்க அது அவங்க அவங்களோட எப்படி சொல்றது புரிஞ்சிக்கிறது ப்ரோனன்சியேஷன் பண்றது பொறுத்து இருக்கு அது எப்படி ப்ரோனன்சியேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு அது புரிஞ்சா சரி என்ன சொல்றீங்க கரெக்ட் தானே நெக்ஸ்ட் ஓகே இந்த கான்செப்ட்ஸ் நாம மோஸ்ட்லி நாம இத கவர் பண்ண போறோம் பிளஸ் இதுல செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் நாம பார்க்க போறோம் ஓகே நெக்ஸ்ட் இதுல வந்து பிட் வைஸ் ஆபரேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குங்க பிட் வைஸ் ஆபரேட்டர்ஸ்ல கொஞ்சம் பெருசா போவும் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா கொஞ்சம் பிரீஃபா நான் எடுக்கணும் ஓகேவா நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன் பிட் வைஸ் ஆபரேட்டர்ஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சரி ஓகேவா ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது இந்த அஞ்சு கான்செப்ட் தான் நாம இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்க்கு வந்துடலாம் லிஸ்ட் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண பாருங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க ஒரு காய்கறி வியாபாரிட்ட போறீங்க காய்கறி வியாபாரி கிட்ட போயிட்டு வெஜிடபிள் நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன பண்றேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வரும் கேரட் இதெல்லாம் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும் உங்களுக்கு அதே தெரிஞ்சதா பீட்ரூட் அப்புறம் வேற என்ன வரும் கியூகம்பர் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் கொஞ்சம் எப்படி சொல்றது லைட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதா செய்யும் அதெல்லாம் கண்டு கூடாது சரி ஓகே கியூகம்பர் வேற என்ன சொல்லலாம் டொமேட்டோ டபுள் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும் ஓகே நான் வச்சுக்கோங்க டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ இந்த மாதிரி நிறைய கொடுத்தாச்சு வெஜிடபிள்ஸ் கூட கொடுத்துனே போலாம் நம்ம நமக்கு இவ்வளோ போதும் சரி ஓகே இப்போ இதில் வந்து எனக்கு இந்த கேரட் மட்டும் வேணும் இப்போ கேரட் மட்டும் வேணும்னா அப்புறம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த கேரட் நம்ம இதை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வெஜிடபிள் நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்புட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் அவுட்புட்லேயும் கொடுக்கணும் பிரிண்ட்லேயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் நீங்கள் அதை தான் கொடுக்கணும் மாற்றி மாற்றி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இதுவும் மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுவாங்க இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம என்ன ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இப்படி ஒரு சிம்பிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சிம்பிள் இந்த சிம்பிளை இங்கே இதில் கமெண்டில் போகிறப்போங்க இது வந்து ஸ்லைசிங் சொல்லுவாங்க ஸ்லைசிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்லைசிங் ஆஃப் ஸ்ட்ரிங் ஓகேவா ஸ்லைசிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம சொல்லுவாங்க இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கோலன் சிம்பிளை யூஸ் பண்ணலாம் இந்த கோலன் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ண போறோம் எப்படி நான் யூஸ் பண்ண போறேன் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு இந்த கேரட் மட்டும் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம் கேரட்டுக்கு எந்த பொசிஷன்ல இப்போ கேரட்டுக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா இதுலயே நம்ம என்ன பண்ண போறோம்னா
அரே ஒரு கான்செப்டே சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். ஏன் அரே கான்செப்ட் இது எப்படி சார் வருது அப்படிங்க கேக்கலாம். அரே கான்செப்ட வச்சு தான் இந்த எப்படி சொல்றது ஸ்லைசிங்லாம் வர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓகேவா? அரேஸ்னா என்ன சார்? அரேஸ்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாருங்க. அரேஸ்னா ஒண்ணும் இல்ல. பொசிஷன் ஆஃப் an பொசிஷன் ஆஃப் an கேரக்டர். அதாவது பொசிஷன் ஆஃப் கேரக்டர்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப கியூல நிக்கிறீங்க. இப்ப கியூல முதல்ல நிக்கிறவர் என்ன சொல்வோம்? 1. அதுக்கப்புறம் நிக்கிறவர் 2. அதுக்கப்புறம் நிக்கிறவர் 3. நீங்க மூணாவது ஆளுப்பா, நான் அஞ்சாவது ஆளு, நான் ஆறாவது ஆளு, நீ ஏழாவது ஆளு அப்படி சொல்லுவோமா? அதேதான், அதுதான் நம்ம சொல்லுவாங்க பொசிஷன் ஆஃப் அண்ட் கேரக்டர். இதுல நம்ம இப்ப கேரக்டர் வந்து இப்ப கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படின்னா அரே வந்து ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இனிஷியல் ஜீரோல இருந்து தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அரே வந்து. எப்படின்னா இங்க காமிக்கிற பாருங்க, 0, 1, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே என் நம்பரா போயிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நான் இதுல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, எனக்கு இதுல பீட்ரூட் மட்டும் வேணும். ஓகே, பீட்ரூட் எத்தனை இடத்துல இருக்குது? இப்ப நீங்க கேரட்ட இன்னும் பாருங்க, டபுள் கோட்ஸ் குள்ள இருக்கிறதுல ஒண்ணு மொத்தமா, புரியுதா? நீங்க மொத்தமா கேரட் கேரட் வந்து ஒன்னு, கேரட் வந்து ஜீரோ, ஏ வந்து ஒன்னு அப்படியே கவுண்ட் பண்றது அது வேற கான்செப்ட். அதையும் நான் சொல்லித்தரேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப ஸ்லைஸ் என்ன ஒன்னு கொடுத்துட்டேன், இண்டெக்ஸ் வேல்யூல ஒன்னு கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? பீட்ரூட் பிரிண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பீட்ரூட் இருக்கு. சரி, அப்ப ஜீரோ இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? என்ன இருக்க போகுது? கேரட் கேரட் தான் இருக்க போகுது. ஆ கேரட் பாத்தீங்களா? ஓகே, இப்ப எனக்கு அப் டு எனக்கு என்ன பண்ணா, எனக்கு வந்து இப்ப பீட்ரூட் கேரட் குக்கம்பர் இது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? 0, 0, 1, 2, 3, 4 இல்லையா? எனக்கு வந்து என்ன பீட்ரூட் வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னா, ஜீரோ கோலன் அப்ப என்ன வரும் எனக்கு? எனக்கு குக்கம்பர் வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னா 3 கொடுக்கணும். ஏன் லாஸ்டா ஒரு உள்ள வேல்யூவா அது எடுக்காது? இது ஸ்லைசிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா உள்ள வேல்யூவா எடுக்காது. ஓகேவா? பாத்தீங்களா வந்துருச்சு. இனிஷியல் வேல்யூ ஜீரோல கவுண்ட் பண்ணும்போது 0, 1, 2 இது மட்டும் தான் எடுத்துக்கும். 3ன்ற வேல்யூ அது எடுத்துக்காது. இந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படியே விட்டுடும், எடுத்துக்காது. சரி, இன்னைக்கு இந்த ரெண்டு ரெண்டு வேல்யூஸ் நான் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? 0, 1, 2, 3, 4 4ஆ. அப்ப நான் ஸ்லைசிங் என்ன கொடுக்கணும்? 5ன்னு கொடுக்கணும் பாத்தீங்களா? புரிஞ்சா? இப்படிதான் நம்ம ஸ்ட்ரிங் என்ன பண்ணலாம், எப்படி சொல்ற சார், இப்படிதான் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல இருந்து பர்டிகுலரா ஒரு வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா. சரி, எனக்கு இது இப்ப கவுண்ட் பண்ணணுமே, எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப எனக்கு வெஜிடபிள் மொத்தம் அங்க எத்தனை இருக்கு? இப்ப நம்ம இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட்னு கொடுப்போம். கவுண்ட்னா ஒண்ணும் இல்ல, இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ், இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வேர்டு அந்த இடத்துல எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்றத, அதான் நம்பர் ஆஃப் ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை முறை அந்த வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்குன்றத நம்ம பாக்குறதுக்கு பேர் தான் நம்ம யூஸ் பண்றது என்னதுன்னா கவுண்ட். நான் இடையில இடையில இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் சொல்லுவேன், ஜஸ்ட் நீங்க அதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? ஓகே, உதாரணத்துக்கு நான் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஒரு வேரியபிள்குள்ள நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க, வெஜிடேபிள் வெஜிடேபிள்னு கொடுத்துட்டு டாட் கவுண்ட். இந்த கவுண்ட்ன்றத நம்ம யூஸ் பண்ணுவோம், கவுண்ட்ன்ற கீவேர்ட் கவுண்ட் பண்றதுக்கு கவுண்ட். ஓகே, கவுண்ட் யூஸ் பண்றோம். எனக்கு இப்ப என்ன கவுண்ட் பண்ணும்? சரி இருங்க, நான் உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இங்க டொமேட்டோ, ரெண்டு டொமேட்டோ கொடுத்துட்டேன். அப்ப இங்க டொமேட்டோ, இங்க நான் டொமேட்டோன்னு எடுத்துக்கன்னு சொல்றேன். பிரிண்ட் ஏன் கொடுத்துட்டேன், எனக்கு என்ன வரும் அவுட்புட் இந்த இடத்துல? 2னு வரும் பாருங்களா, பாத்தீங்களா 2 வந்துருச்சு. ஏன்? இந்த டொமேட்டோன்றது எங்கிட்ட எத்தனை இருக்குது? 2 இருக்கு இல்லையா? அதுதான் இங்க காமிச்சிருக்கு, 2னு காமிச்சிருச்சு. ஓகேவா? கவுண்டர் என்னது?
ஒரு பர்டிகுலர் லிஸ்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் எனக்கு பர்டிகுலர் திங்ஸ் இல்லைனா பர்டிகுலர் கேரக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் அது எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்றதை உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். எத்தனை தடவை எத்தனை தடவை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் அது என்ன பண்ணும் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அவுட்புட்டாக கொடுக்கும். அதை தான் நம்ம கவுண்ட்ன்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நெக்ஸ்ட் இதில் காப்பின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரி எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ்ன்னு இருக்குல்ல சார், நான் அந்த வெஜிடபிளை எனக்கு ஒரு புது லிஸ்ட் இதை நான் லிஸ்ட்டை இப்போ மாற்றணும் எனக்கு இல்லையா, எனக்கு வேறு லிஸ்ட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும் பாருங்க, மார்க்கெட் மார்க்கெட் நான் பாருங்க உதாரணத்துக்கு நான் மார்க்கெட்னு சொல்லணும் கிரியேட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்னு கிரியேட் பண்ணியாச்சு, மார்க்கெட்ன்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. மார்க்கெட்னு போட்டு வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்னு போட்டு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் இல்லையா. அப்ப என்ன பண்ணோம், நம்ம இப்போ ஒரு புது லிஸ்ட் இந்த புது லிஸ்ட் மார்க்கெட்னு கிரியேட் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் நம்ம எந்த லிஸ்ட்டை நம்ம காப்பி பண்ண போறோம், வெஜிடபிள்ன்ற லிஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் காப்பி பண்ண போறோம் இல்லையா. அப்ப வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் கொடுக்கணும், நல்லா பார்த்துவாங்க வெஜிடபிள் காப்பி என்ன பேர் கொடுத்தீங்களோ அதே பேர் அக்யூரேட்டா கொடுக்கும் உங்களுக்கு மாறாது பாத்தீங்களா. வந்துருச்சா என்ன பண்ணிருக்கோம், இந்த வெஜிடபிள்ன்ற ஒரு லிஸ்ட ஒரு மார்க்கெட்ன்ற ஒரு என்ன பண்ண லிஸ்டுக்குள்ள நம்ம காப்பி பண்ணிருக்கோம். இப்போ புரிஞ்சுதா, ஓகே இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்ன்னு பார்க்க போறோம். இண்டெக்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் ஜீரோ இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ் இதை நம்ம அரே, இதை நம்ம மொத்தமாக நம்ம சொல்லும் போது தான் அரேன்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் என்ன சொல்லுவோம், எலிமெண்ட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ் இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி சொல்லுவாங்க இண்டெக்ஸ் வேல்யூஸ். அரேனா அதோட பொசிஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அரே பொசிஷன் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். புரியுதா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு இது அப்படி இப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரோட நிறைய இண்டெக்ஸ் புரிஞ்சுச்சா. இதை மொத்தமா நம்ம சொல்லும் போது நம்ம அரேன்னு சொல்லுவோம், அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்றது தான் என்ன பண்ணுவோம் இன்டீசஸ் பொசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுச்சா, ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க, சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த நம்பர் அந்த நான் பொசிஷன் சொன்னேன் அரேனா பொசிஷன்ஸ், நான் மொத்தமா சொன்னேன் கலெக்ஷன் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மொத்தமா கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்றது தான் நம்ம என்ன சொல்றோம் கரெக்ட்டா என்ன சொல்றோம்னா அரேன்னு சொல்றோம். ஓகே இன்டீசஸ்னா என்ன சொல்றோம், பொசிஷன்ஸ். ஓகே நான் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிருப்பேன், அரேன்றது நான் என் பொசிஷன் மென்ஷன் பண்ணா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஃபார்ம் காட்டி தான். ஓகே இது வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஓகே நான் ஏன் உங்களுக்கு பொசிஷன் சொன்னா உங்களுக்கு அந்த இந்த இடத்துல நிக்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக தான் அந்த இடத்துல நான் பொசிஷன் மென்ஷன் பண்ணேன். ஓகேவா இண்டெக்ஸ், ஓகே இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணும் வெஜிடபிள் நான் எடுத்துக்கிறேன் இண்டெக்ஸ். ஓகே வெஜிடபிள் பீன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அது நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு புரியாது கரெக்டாக கான்செப்ட் புரியாது, அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகேவா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்னு போட்டு டாட் என்ன பண்ண போகிறோம் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு கரெக்டான ப்ராக்கெட்ஸை கரெக்டான இடத்துல கொடுத்து கொடுங்க. இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்னா என்ன, எனக்கு இது எத்தனாவது இண்டெக்ஸ் எனக்கு வேணும்னா எனக்கு வந்து இப்போ ஓகே எனக்கு டொமேட்டோ இப்போ டொமேட்டோன்றது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்றத எனக்கு காமிக்கணும். பட் அங்கே ரெண்டு டொமேட்டோ இருக்கே எப்படி எனக்கு அவுட் புட் வரும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா லெஃப்ட்லேருந்து தான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணும் இல்லையா, லெஃப்ட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணும், லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணி டொமேட்டோ வந்துருச்சு அப்படின்னா அதோட நிப்பாட்டிடும்
அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகாது. நீங்களே பாருங்க. உதாரணத்துக்கு print statement print b னு கொடுத்துட்டேன். b இந்த செட்ல வர பாருங்க 0 1 2 3 3 ல 3 மட்டும் வந்துருங்க அவ்வளவுதான். sorry நான் இன்டெக்ஸ் வேல்யூ தான் எண்டர் பண்ணனும். நான் இந்த இன்டெக்ஸோட பேர் எண்டர் பண்ணேன். ஓகே 3 இப்ப 3 னு எண்டர் பண்ணேன். ஓகே ஓகே நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல நம்ம எஸ் போட கூடாது. ஏனா நம்ம என்ன சொன்னோம் இங்க இன்புட் என்ன கொடுக்கறோமோ அதுதான் அவுட்புட்ல கொடுக்கணும் சொல்லிருந்தேன். ஓகே இன்டெக்ஸ் வேல்யூஸ் இன்டெக்ஸ் வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் கிடையாது. அத நான் தான் இங்க மாத்திட்டேன். பட் ஆனா கரெக்ட்டான உங்களுக்கு இன்புட் நீங்க போடணும் அப்படினா கரெக்ட்டா இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணனும் थर्ड இன்டெக்ஸ்ல உள்ளத எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स. ஓகே எனக்கு थर्ड இன்டெக்ஸ்ல உள்ளத எடுக்கணும்னா அப்போ பாருங்க 0 1 2 3 இருக்கா 3 இருக்கு. அப்ப எனக்கு மூணாவது இடத்துல டொமேட்டோ இருக்கு. டொமேட்டோ இருக்கு. அப்ப டொமேட்டோன் கொடுத்தா எனக்கு அவுட்புட் என்ன வரும் பாருங்கல 3 தான் வரும். ஓகே ஓகே நம்ம இங்க விஜிடபிள் மார்க்கெட்டுக்கு காப்பி பண்றதால தான் உங்களுக்கு அது அப்படி காமிக்குது. நோ வே நோ பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஏனா நம்ம லிஸ்ட காப்பி பண்ணோம் இல்லையா லிஸ்ட காப்பி பண்ணனா அது நான் இப்ப நான் இப்ப வெஜிடபிள் கொடுத்தா என்ன காமிக்குது அப்படினா இந்த வெஜிடபிள் நான் காப்பி பண்ணா அப்ப வெஜிடபிள் ன்னு ஒரு லிஸ்ட் இல்ல. அவங்க லிஸ்ட வந்து நான் மார்க்கெட்ன்ற ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் இல்லையா அதான் உங்களுக்கு எரர் காமிச்சிருக்கு. இப்ப வரோம் பாருங்க வந்துருச்சு பாத்தீங்களா. இந்த இடத்துல நான் வெஜிடபிள் கொடுத்தனால என்ன ஆயிச்சுனா எனக்கு எரர் வந்துச்சு. நெக்ஸ்ட் இங்க இன்டெக்ஸ் பொசிஷன் 3 ல தான் எனக்கு டொமேட்டோ இருக்கு. ஆனா இங்க ரெண்டு டொமேட்டோ இருக்குதே எப்படி இது வெறும் 3 ன்னு காமிக்குது அப்படின்னு கேட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல 4 னு கொடுக்குறேன் பாருங்க. இந்த டொமேட்டோன்ற 3rd இன்டெக்ஸ் தான் அது என்னதான் ரிப்பீட் ஆனாலும் சரி ரிப்பீட் ஆகாட்டியும் சரி எனக்கு என்னதான் காமிக்க போகுது டொமேட்டோ தான் காமிக்கும். ஓகேவா. ஓகே இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். டொமேட்டோ எத்தனை இருக்கு யூஸ் பண்றது கவுண்ட் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம லெந்த் பார்க்க போறோம். லெந்த் நான் எப்படி நான் பாப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லென்த் இஸ் வெரி சிம்பிள். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள போயிட்டு நீங்க எதோட லென்த் செக் பண்ணணும். நான் வந்து இப்போ என்ன பண்ணா மார்க்கெட்டோட லென்த் செக் பண்ணணும். ஓகேவா. அப்ப என்ன பண்ணணும் லென் கீவேர்டு யூஸ் பண்ணுங்க. லென் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவோம் வெஜிடபிள் இருக்கிற வெஜிடபிள் இருக்கிறத நம்ம எனக்கு வெஜிடபிள் லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஓகே கரெக்டா கொடுக்கணும் பாருங்க இன்புட் என்ன பண்ணணும் அதை அவுட் கூட கரெக்டா கொடுக்கணும். என்ன வந்திருக்கு 6 னு வந்துருச்சு. 1 2 3 4 6 வந்துருக்கு. ஆமா நீங்க சொன்னீங்க இன்டெக்ஸ் நீங்க 0 ல இருந்து தான எடுத்து சொன்னீங்க. எப்படி அங்க வந்து உங்களுக்கு அவுட்புட் 6 னு வந்திருக்கு அப்படினா லெந்த்னா 1 லெந்த்னா உங்களுக்கு இனிஷியல் 1 ல இருந்து தான் அது எடுக்கும். இப்போ எப்படி லெந்த்னா என்னது இப்போ லெந்த் நீங்க நார்மலா எப்படி எடுப்பீங்க நம்ம ஸ்கேல்ல எதுல இருந்து இருக்கோ அதுல இருந்து தான எடுப்பீங்க. அதே மாதிரி தான் லெந்த் என்ன பண்ணுனா நம்பர் நம்பர் அதாவது எப்படினா எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். அத கவுண்ட்னா எத்தனை மொத்தம் எத்தனை இருக்கு அந்த இடத்துல. இப்ப உதாரணத்துக்கு லிஸ்டுக்குள்ள இப்ப கேரட் பீட்ரூட் குக்கம்பர் டொமேட்டோ பொட்டேட்டோ இந்த மாதிரி எத்தனை இருக்கு மொத்தம் அந்த லிஸ்டுக்குள்ள 6 இருக்கு இல்லையா. அந்த 6 தான் என்ன பண்ணுதுன்னா மொத்தமா உங்களுக்கு இது இப்படி எப்படி சொல்றது மொத்தமா உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்குது கரெக்டா. அது கவுண்ட்னா உங்களுக்கு ஒரு பொருளே எத்தனை இருக்குன்றத காமிக்கிறது கவுண்ட். லென்த்னா மொத்தமா எவ்வளவு இருக்கு மொத்தமா எவ்வளவு இருக்குன்றத பாக்கும். மொத்தமா நீங்க அது ஜீரோஸ்ல இருந்து எடுக்காது. மொத்தமா எவ்வளவு இருக்கு மொத்தத்துல இருக்கு கேரட் பீட்ரூட் குக்கம்பர் டொமேட்டோ பொட்டேட்டோ மொத்தத்துல இருக்கு 6 இருக்கு அவ்வளவுதான். அந்த 6 தான் காமிக்கும். ஓகேவா. உங்களுக்கு கவுண்ட்னு போகும்போது அந்த பர்டிகுலரா நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம் கரெக்டா. அந்த பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி கேக்குறதுனால என்ன பண்ணுது உங்களுக்கு அவுட் புட் அங்க வந்து டொமேட்டோன்றது உங்களுக்கு என்ன வரும் தூணு வந்துச்சு இல்லையா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா கரெக்டா. இது கொஞ்சம் உங்களுக்கு லிஸ்ட் டியூபல்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜாலியான கான்செப்ட். ஓகேவா. சரி எனக்கு இந்த லிஸ்ட்டை நான் தலைக்கீழே பிரிண்ட் பண்ண வைக்கணுங்க. என்ன பண்ணலாம் பிரிண்ட்
print in முடித்துட்டேன் என்ன பண்ண போறேன் இப்போ மார்க்கெட் நல்ல நாவச்சுங்க நம்ம லிஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம் அதனால மார்க்கெட் இது நீங்க லிஸ்ட் இப்ப சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் மார்க்கெட் னு போட்டு சாரி ஓகே மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணனும் ரிவர்ஸ்ல இருந்து வரணும் அப்பனா டபுள் கோலன் -1 ஏன் -1 குடுக்குறேன் ரிவர்ஸ்ல இருந்து வரும்போது -1 -1 ல இருந்து என்ன பண்ணனும் அப்படியே எத்தனை இருக்கு அத்தனை வரைக்கும் போயிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது என்ன வந்துருக்கு இந்த தலைகள் வந்திருக்கு பாருங்க இந்த அவுட்புட் பார்த்தா தெரியதா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் எனக்கு இது இப்ப வந்து ஆர்டர் பிரிண்ட் ஆகணும் ஆல்பாபெடிக் ஆர்டர்ல வரணும் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் எப்படி ஆர்டர் ஆர்டர் வரணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட்ரூட் வருமா அப்புறம் கியூக்கம்பர் கேரட் வரும் அப்புறம் டொமேட்டோ வரும் அப்புறம் பொட்டேட்டோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா ஓகே இந்த ஆல்பாபெடிக் ஆர்டர் கரெக்ட்டா பிரிண்ட் ஆகும் பாருங்க ஃபர்ஸ்ட் பீட்ரூட் வரும் அப்புறம் கேரட் கியூக்கம்பர் வரும் அப்புறம் பொட்டேட்டோ வரும் அப்புறம் டொமேட்டோ வரும் ஓகேவா சரி இத நான் இப்ப நான் எப்படி பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் மார்க்கெட் மார்க்கெட் தான் நான் ஆல்ரெடி நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருந்தேன் மார்க்கெட் ஓகே மார்க்கெட் னு கொடுத்துட்டேன் மார்க்கெட் டாட் ஷார்ட் ரிவர்ஸ் ஏன் ரிவர்ஸ் குடுக்குறீங்க ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ நான் இந்த ட்ரூக்கு பதிலா சின்ன டி போட்டுக்கிட்டேமா அப்படினு போட்டா தப்பு தான் வரும் தப்பு தான் வரும் உங்களுக்கு என்ன பண்ணாது உங்களுக்கு அவுட்புட் வராது நான் பிரிண்ட்ல போய்ட்ட மார்க்கெட் னு கொடுங்க மார்க்கெட் ஓகே என்ன வந்திருக்கு பாருங்க எனக்கு டொமேட்டோ டொமேட்டோ பொட்டேட்டோ இப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு வந்திருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ னு கொடுத்திருக்கேன் ரிவர்ஸ் ரிவர்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு அங்க என்ன இருக்குதோ அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துறோம் ஓகேவா அங்க எப்படி அங்க என்ன இருந்துச்சோங்க அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் சரி எனக்கு ஆர்டரா வரணும் அப்படினா நீங்க ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இல்ல நீங்க வெறும் ஷார்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவுட்புட் உங்களுக்கு வரும் இப்போ நான் ஃபால்ஸ் னு கொடுத்தா அப்படினா வரும் பீட்ரூட் கேரட் கேரட் கியூக்கம்பர் நான் சொல்றது உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு பாத்தீங்களா அவ்வளவுதான் இந்த நீங்க அவுட்புட் குழப்பிக்க கூடாது இங்க பாருங்க இந்த மேல இருக்க அவுட்புட் தான் இது புரியதா இருக்குது அப்படியே ரிவர்ஸ்ல போடுகுது இப்ப நான் ரெண்டாவது உங்களுக்கு ரிவர்ஸ் கொடுத்தா பாருங்க ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் னா அது ரெண்டாவது இங்க வந்துரும் ஓகேவா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ஜஸ்ட் நீங்க ஜாலியா விளையாடலாம் இதெல்லாம் அழகா நீங்க ஈஸியா கத்துக்கலாம் இது ஒண்ணும் கஷ்டமே கிடையாது இப்ப இதல மட்டும் என்ன பார்த்தோம் காப்பி கவுண்ட் இன்டெக்ஸ் ரிவர்ஸ் ஷார்ட் ஓகே இப்போ ஷார்ட் இன்டெக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் நான் உங்களுக்கு இப்போ திருப்பி முதல்ல சொல்றேன் ஞாபகம் காப்பினா என்ன பண்றது ஒரு லிஸ்ட்ல இருந்து இன்னொரு லிஸ்ட்க்கு நம்ம புது லிஸ்ட் காப்பி பண்றது ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட ஒரு புது லிஸ்ட் காப்பி பண்றது அதுதான் என்ன சொல்வாங்கன்னா காப்பி ஃபங்ஷன் கவுண்ட் ஃபங்ஷன் கவுண்ட் ஃபங்ஷன் என்ன பண்ணனும்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு இப்போ நீங்க கொடுத்த எலிமெண்ட் அங்க எத்தனை முறை இருக்கு எத்தனை தடவை இருக்கு அங்க அப்படின்றத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றது என்னது கவுண்ட் இன்டெக்ஸ் இன்டெக்ஸ்னா என்ன இன்டெக்ஸ்னா நீ கொடுக்கற பொருள் கொடுக்கற பொருள் எத்தனாவது இன்டெக்ஸ்ல இருக்குன்றத மொத்தமா உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறது தான் இன்டெக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ன்றது என்ன பண்ணனும்னா ரிவர்ஸ்னா நம்ம கொடுக்கறத இங்க கொடுத்தா பாத்தீங்களா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூ னு கொடுத்தீங்கன்னா ட்ரூ னு கொடுத்தா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடும் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அசெண்டிங் அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு என்ன பண்ணும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம லென் ஃபங்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிருப்போம் லென்த்னா ஒன்றும் இல்லை எத்தனை இப்போ ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ்லாம் அது பார்க்காது எத்தனை இருக்கு அப்படின்றத பார்க்கும் உதாரணத்துக்கு நான் இப்போ அங்கே டொமேட்டோ டொமேட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருந்தேன் இல்லையா எனக்கு என்ன பண்ணுச்சு மொத்தமாக ஆறுன்னு சொல்லிச்சு பாருங்க இங்கே எத்தனை எத்தனை தடவை ரிப்பீட்டாக இருக்கலாம் லென்த்து பார்க்காது லென்த்னா அங்கே எத்தனை இருக்கு எத்தனை கேரக்டர் இருக்கு அது ரிப்பீட் ஆனாலும் சரி ரிப்பீட் ஆகாட்டியும் சரி எத்தனை இருக்கோ அத்தனை காமிச்சிடும் உதாரணத்துக்கு நீங்க உங்க உங்க பேரை கூட என்ன பண்ணலாம் நீங்க லென்த் மூலமா செக் பண்ணலாம் நான் அதை கூட செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல நேம் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் இதை கிரியேட் பண்றேன் நேம்னு கொடுத்துட்டு
read பண்ணுங்க ஓகே நான் என்ன பண்ணனும்னா என்னோட பேரை நான் செக் பண்ண போறேன் லிஸ்ட்க்குள்ள என்னோட பேரை மட்டும் கொடுக்கிறேன் ஓகே இப்ப அவுட்புட் என்ன வருது நீங்களே பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகே இந்த இடத்துல வந்து பிரிண்ட் னு கொடுத்துற என் பேரே நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இல்லையா நேம் என்ன வந்திருக்கு இந்த இடத்துல சொல்லுங்க அப்பா 1 ஏன் 1 வந்துச்சு நீங்க மொத்த என் லெட்டர் மொத்த 9 இருக்கு ஏன் அங்க 1 வந்துச்சு ஏன்னா அங்க நான் லிஸ்ட்க்குள்ள கொடுத்துட்டேன் லிஸ்ட்க்குள்ள தான் நான் என்ன சொன்னேன் இந்த ஸ்ட்ரிங்க்குள்ள இருக்க வேல்யூ மொத்தமா தான் அது எடுத்துக்கும் ஸ்ட்ரிங்க்குள்ள நீங்க 2 கொடுத்தானே சரி அது 1 தான் எடுத்துக்கும் ஸ்ட்ரிங்க்குள்ள 2 ஐட்டம் கொடுத்தா அது 1 னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த கமாவை எடுத்துட்டு நான் இப்படி 2 டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்றேன் நான் கேரட் பீட்ரூட் 1 தான் அது ரெண்டு ரெண்டு 2 1 2 னு கிடையாது ஓகேவா சரி இப்போ எனக்கு பேர் தனியா எம் பே பிரிண்ட் பண்ணனும் இந்த இடத்தை என்ன பண்ணுங்க ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ லெந்த் செக் பண்ணுங்க இப்போ வந்துச்சு பாத்தீங்களா லிஸ்டா இருக்கும்போது அது மொத்தமா கன்சிடர் பண்ணிக்கோ நீங்க இப்படி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணும்போது உங்களுக்கு எம் பேர் பாத்தீங்களா 9 லெந்த் மொத்தம் எத்தனை இருக்கு எம் லெட்டர்ஸோட லெந்த் வந்து 9 அது என்ன பண்ணிருக்கு ஈன்றது ரெண்டு முறை ரிப்பீட் ஆயிருக்கு அந்த ரிப்பீட் ஆகாத கவுண்ட் பண்ணாது அங்க என்ன இருக்கோ அப்படியே கவுண்ட் பண்ணிரோம் கவுண்ட் பண்றதோட எத்தனை இருக்கும் எனக்கு மொத்தம் அங்க எத்தனை கரெக்டர் இருக்கு அப்படின்றத எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு அத மொத்தமா எனக்கு என்ன பண்ணுவோம் எத்தனை இருக்கு மொத்தமா எத்தனை இருக்கு என் பேர்ல மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்கு மொத்தம் 9 ஓகே லெந்த் இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஸ்கேல் மூலமா எடுக்கறீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மெஷர்மென்ட் எடுக்கீங்க 10 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா அப்ப அந்த 10 சென்டிமீட்டருக்கு அதுல எத்தனை கோடு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த கோடு தான் என்னது லெந்த் இப்ப புரிஞ்சதா இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்க ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அந்த 5 சென்டிமீட்டருக்குள்ள சின்ன சின்ன கோடு இருக்கும் பெரிய கோடு இருக்கும் அந்த மாதிரி நிறைய கோடு இருக்கும் அந்த கோடு தான் என்னன்னா லெந்த் ஓகேவா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படினா ஏன்னா லெந்தையும் கவுண்டையும் சேர்த்து நீங்க போட்டு குழப்பிவீங்க ஓகேவா உதாரணத்துக்கு ஏ லெந்த் னு வெச்சுக்கோங்களேன் இப்போ இதுல இருந்து நான் இந்த ஒரு 2 சென்டிமீட்டர் எடுக்கறேன் 2 10 சென்டிமீட்டர் வெச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு அசைம் பண்ணிக்கோங்க இந்த சின்ன சின்ன கோடு தான் என்னதுன்னா லெந்த் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு பாக்கும்போது இங்க எனக்கு என்னதான் இங்க சின்ன கோடு இங்க பெரிய கோடு அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் ஓகேவா இப்போ இதுக்குள்ள நான் இப்போ எடுக்கணும் அப்படினா இப்போ என் பேர் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்குனா என்ன பண்ணனும் மொத்தமா ஒரு ஒரு லெட்டரா எனக்கு என்ன பண்ணனும் கவுண்ட் பண்ணனும் இப்போ Vன்றது 1 Eன்றது 2 Nன்றது 3 Kன்றது 4 Aன்றது 5 Tன்றது 6 Sன்றது 7 அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம் ஓகேவா ஒன்னு ஒண்ணு அப்படியே கவுண்ட் பண்ணும் நீங்க வேணா என் பேரை நீங்க எண்ணி கூட பாத்துக்கோங்க கரெக்ட்டா உங்களுக்கு 9 லெட்டர்ஸ் இருக்கும் ஓகேவா இதுக்கு தான் நம்ம லெந்த் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் ஓகேவா ஏதோ டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன் வேற என்ன பார்க்க போறோம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மென்ட்ஸ் இல்லையா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மென்ட்ஸ் நான் கரெக்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இப்போ முடிச்சிரலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா ஷார்ட்டா முடிச்சிரலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மென்ட் பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மென்ட்ட பார்க்கலாம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மென்ட் என்ன இஃப் அண்ட் ஓகே வெயிட் பண்ணுங்க நான் இத கமாண்டே எழுதிறேன் இஃப் அண்ட் எல்ஸ் எல்ஸ் ஆர் தி கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் சொல்வாங்க இஃப் அண்ட் எல்ஸ் ஆர் தி கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸை நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சும்மா லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றேன் நம்பர்ல நம்பர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நம்பர்ல நம்ம லிஸ்ட்டுக்குள்ள என்ன கொடுக்கலாம் எனி ஏதாவது நான் நம்பர் எடுத்துக்கிறேன் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் ஓகேவா ஏதர் நீங்க உள்ள ஏதாவது என்ன பண்ணீங்களா ஏதாவது இந்த மார்க்கெட்னு கொடுத்து ஏதாவது கொடுத்தோம் பாத்தீங்களா அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் இஃப்ல
நம்ம இந்த இடத்துல ஒன்னு யூஸ் பண்ண போறோம் என்னன்னா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் இன் ஆர் சொல்லிட்டு இன் ஆர் நாட் இப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இங்க நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன் மெம்பர்ஷிப் இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் சொல்வாங்க மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் membership operators na in not in not or anything inge potrupanga parunga in or solte not in indha maadha use pannuvanga idhu ellame membership operator nu solvanga okay va illa in or not not in நாட் இன்னா ஒண்ணு இல்ல இன்னனா அதுக்குள்ள இருக்கான்றத பாக்குறது நாட் இன்னா அதுல இல்லையா பாக்குறதுன்றது இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணா 10 இன் போட்டு என்ன குடுக்கலாம் 50 50 குடுக்குறேன் கண்டிப்பா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரப்போது இந்த இஃப் இஃப் ஸ்டேட்மென்ட் ரன் ஆகாது ஏன் நான் கொடுத்த கண்டிஷன் தப்பு பாருங்க ட்ரூ னு எண்டர் பண்ணிக்கிறேன் பிரிண்ட்ல போய்டேன் எஸ் நா ஃபால்ஸ் ஃபால்ஸ் னு கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் ஃபால்ஸ் னு கொடுத்த பிறகு இப்போ எனக்கு என்ன இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஃபால்ஸ் தான் வரும் சாரி நான் இந்த இடத்துல ஒன்று கொடுக்க மறந்துட்டேன் என்ன தப்புனா 10 இன் அதாவது நான் இந்த மாற்றி கொடுத்துட்டேன் 50 இன் நம்பர் இப்படி தான் கொடுக்கணும் இதுதான் கரெக்டான ஒரு ரூல் ஓகேவா இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன சொல்லுதுன்னா நம்பரில் 50 இருக்குதா இல்லை 50 இருக்கா எங்கேயாவது இருக்கா இல்லை கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் வரப்போகுது வரும் ஃபால்ஸ் வந்துருச்சு அவ்வளோதான் சரி இதே இந்த இடத்துல either na 30 kudutana true 35 kuduta false yen 35 false 35 indra one illa okay okay 35 not in not in solla one irukke பாத்தீங்களா ட்ரூ வந்துருச்சு ஏன் ட்ரூ வந்துச்சு நாட் இன் நாட் இன் என்னது 35 அது இல்ல நான் சொல்லிட்டேன் இஃப் கண்டிஷன் என்ன சொல்றேன் நான் 35 அதுல கிடையாதுன்னுட்டேன் அப்ப அது கரெக்டா இல்லையா கரெக்ட் அப்ப உங்களுக்கு அதான் ட்ரூ வந்துருச்சு 35 அதுல இல்ல அவ்வளவுதான் 35 அதுல இல்லன்னு சொல்லிட்டு நான் இஃப்ல மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படியே அது எரிச்சிட்டு போக போகுது கரெக்டா நான் சொல்றது ஒருவேளை இந்த இடத்துல நான் நாட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா தான் எனக்கு எங்க போகும் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும் பாத்தீங்களா அவ்வளவுதான் சரி இன்னொரு ஏதோ எக்ஸாம்பிளோட பாத்துக்கலாமா சரி நீங்க ஓட்டு போட போறீங்க ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கோங்க நல்லா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க ஓட்டு போட போறீங்க ஓட்டு போட போறீங்கன்னா ஒரு இடத்துல என்ன கேட்பான் உங்க பேர் நேம் ஓகே நெக்ஸ்ட் ஏஜ் அவ்வளவுதான் கேட்பாங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க நேம் ஏஜ் நெக்ஸ்ட் உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கா இல்லையா இல்ல நம்ம என்ன யூஸ் பண்ண வரோம் உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும் அப்பதான் யூ ஹேவ் 18 ஆர் 18 பிளஸ் இருக்கணும் இருந்தா மட்டும்தான் நீங்க ஓட்டு போட முடியும் கரெக்டா ஓகே இதை நான் எப்படி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரியா நான் கொடுக்கறது அப்படின்னா இன்புட் இன்புட்னு கொடுத்துட்டு நான் இன்புட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நேம் நேம்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள நான் உங்களுக்கு வேரியபிள் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படி தெரியும் உங்களுக்கு ஓகே இன்புட் இன்புட்ல போயிட்டு என்டர் யுவர் நேம் என்டர் யுவர் நேம்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஓகே நெக்ஸ்ட் ஏஜ் ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் இன்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஏன் இன்ட்டு சேர்க்குறோம் ஏஜ் வந்து நம்ம எப்பவுமே எப்படி இருக்கும்
நம்பர்ல தான் இருக்கும் இன்டிஜர்ல தான் இருக்கும் அதனால நம்ம இன்டிஜரை மென்ஷன் பண்ணோம் கொடுக்குற இன்புட் வந்து அது இன்டிஜரா எடுத்துக்கும் என்டர் என்டர் யுவர் ஏஜ் ஓகே நெக்ஸ்ட் இல்ல இஃப் ஸ்டேட்மென்ட் நம்ம ரன் பண்ண போறோம் இஃப் ஸ்டேட்மென்ட் இஃப் ஸ்டேட்மென்ட்ல என்ன ரன் பண்ண போறோம் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 புரியுதா அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் நான் பயம் படம் புரியுதா ஏன் நான் ஏஜ் லெஸ் இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 போடணும்னா 18 வயசு இருக்கணும் இல்ல 12 வயசுக்கு மேல இருக்கணும் ஓகேவா கரெக்ட்டா அப்படி இருந்தா நான் என்ன சொல்லணும் பிரின்ட் போட்ட யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டிங் யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டிங் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் எனக்கு இதுல என் பேரும் வரணும் கரெக்டா என் பேர் இதுல வரணும்னா நேம் ஜஸ்ட் இங்க நியூ லைன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நியூ லைன் நான் சொல்றேன் ஏன் யூஸ் பண்ண சொல்லி நியூ லைன் சொல்றேன் நான் நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நேம் ஓகே நேம் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஏஜ் ஏஜ் ஏஞ்ச ஏஜ் இருக்கதுல மை ஏஜ் கொடுக்கற மை ஏஜ் ஓகே இருங்க வெயிட் பண்ணுங்க அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வந்து நம்ம ஸ்பேஸ் நான் ஸ்பேஸ் அலர்ட் பண்றதுக்கு அந்த அண்டர்ஸ்கோர் போடுறோம் நியூ லைன் இந்த நியூ லைன் இதெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ் னு சொல்வாங்க எஸ்கேப் கேரக்டர்ஸ் சொல்வாங்க எஸ்கேப் கேரக்டர் ஸ்லாஷ் டி நாட் டேப் ஒரு டேப் தள்ளி பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதுல ஏஜ் னு கொடுக்கறேன் அவ்வளவுதான் அவ்வளவுதானா அவ்வளவுதான் கிடையாது நம்ம இதுல எல் ஸ்டேட்மென்ட் கொடுக்கணும் ஒருவேளை சாரி யூ ஆர் நாட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் ஓகே கொடுத்தாச்சு இல்லையா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ ப்ரோக்ராம் நான் ரன் பண்ண போறேன் எனி மிஸ்டேக்ஸ் தான் செக் பண்ணிக்கோங்க எதுவும் மிஸ்டேக் இல்ல ஓகே நான் ரன் பண்றேன் என்டர் யுவர் நேம் நிக் என்டர் பண்ணிக்கிறேன் நிக் ஏஜ் என்ன வயசு என்டர் பண்ணலாம் ஒரு 19 கொடுக்கலாம் என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா ஓ சாரி சாரி ஓகே நான் தான் தப்பா கொடுத்தேன் இந்த இடத்துல நம்ம கிரேட்டர் கொடுக்கணும் ஓகே இப்போ என்டர் பண்ணிடுறேன் ஓகே இப்போ என்டர் பண்ற பாருங்க நேம் வந்து என்ன சொல்றோம் நிக் அவன் வயசு ஒரு 20 அப்ப என்ன வரான் 20னா அவன் எலிஜிபிள் ஓட்டு போட்டான் அதாவது பாத்தீங்களா நேம் நிக் மை ஏஜ் 20 யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கண்டிஷனை நீங்க இப்படி போட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் ஓகேவா அதாவது எப்படி சொல்றது நான் இங்க உங்களுக்கு இங்க போட்டு காமிக்கிறேன் இப்படி போட்டீங்கன்னா அது greater than or equal ஓகேவா இதே இப்படி பண்றீங்க அப்படின்னா இதே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் less than or okay less than or equal understand புரியதா இது less than or equal சொல்வாங்க இது வந்து equal போடு equal சொல்வாங்க next இந்த சிம்பிள வந்து நாட் ஈக்குவல் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இது வந்து அசைன் சொல்லுவாங்க அசைன் பண்றது
பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் நீங்க இப்படி தான் ரன் பண்ணும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் எல்இஃப்னா ஒண்ணும் கிடையாது இந்த அத இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணலாம் எல்இஃப் எல்இஃப் போட்டு ஏஜ் ஏஜ் ஈக்குவல் டு 18 ஆக்சுவலா இங்க ஈக்குவல் நான் எடுத்துறேன் இந்த ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லுது இருங்க நான் இங்க அப்படியே மாத்திறேன் you are also eligible for voting ஓகே அதாவது எப்படி சொல்றேனா ஒன் மோர் கண்டிஷன் கண்டிஷனுக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் குடுக்குறதா எலிஃப் சொல்வாங்க ஓகேவா இத எடுத்துறேன் நான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் சேர்த்துறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போதான் எல்ஸ் கொடுப்போம் எல்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு ஓகே ஓகே பிரிண்ட்ல வந்து you are not allowed நான் மெசேஜ் சின்ன ஒரு மெசேஜ் இதுக்குள்ள பாஸ் பண்ணலாம் you are not allowed for voting so voting போட்டாச்சு இப்ப நான் திருப்பி இத ரன் பண்றேன் என்ன வரும் again அருண் சொல்லிட்டு என்டர் பண்றேன் நேம் அருண் ஓகே இந்த இடத்துல நான் 18 கொடுத்துட்டேன் 18 என்ன வருது you are also eligible for voting புரியுதா நான் சொல்றது நீங்க இதல ரெண்டு மூணு கண்டிஷனை பாஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இதல வந்து இப்படி சொல்றது and or not இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா and or not logical operators நீங்க பாத்துக்க மாட்டீங்க logical operators arithmetic operators சரி இல்ல membership operators இந்த மூணுமே பாத்தீங்கன்னா நம்ம if else statementsல இப்படி சொல்றது mostly யூஸ் பண்ணுவோம் mostly occupy பண்ணுவோம் ஓகேவா இப்போ இதல and னு சொல்லி இன்னொரு கண்டிஷன் இதல நம்ம பாஸ் பண்ண முடியும் ஏஜ் இஸ் ஓகே ஏஜ் இஸ் greater than equal இஸ் greater than equal to 18 அதாவது 18 இங்க வந்து நான் என்ன கொடுக்கறேன் ஓகே இங்க வந்து 19 கொடுக்கறேன் ஓகே செக் பண்ணலாம் கண்டிஷன் செக் பண்ணலாமா நோட் பண்ணிக்கோங்க நண்பா நீங்க என்ன வேணா பண்ணலாம் இத வச்சு இப்போ ஏஜ்ல வந்து என்ன பண்ண என்டர் பண்ண போறேனா just 23 னு என்டர் பண்றேன் ஓகே என்ன வந்திருக்கு you are eligible for voting எதுல வந்துச்சு இதுக்குள்ள வந்துரும் ஏன்
18 கம்மியாவோ இருக்கணும் இல்ல 19 க்கு ஈக்குவலா இருக்கணும் இது ரெண்டு ஆக்சுவலா ஸ்டேட்மென்ட் இப்படி வர கூடாது எப்படி வரணும்னா இப்படி வரணும் ஆக்சுவலா பாத்தீங்க இப்படி தான் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் லாஜிக்கலா கொடுக்கணும் பாருங்க இப்ப ஏஜ் 1 18 ஆ இருக்கணும் இல்ல 18 விட அதிகமா இருக்கணும் ஓகே இப்ப நான் திருப்பி ரன் பண்ணனா ஓகே இப்ப நான் உதாரணத்துக்கு பாலாஜின் கொடுக்கறங்க பாலாஜின் குடுத்துறலாம் பேர் ஏதோ ஒரு பேர் குடுதுங்க ஓகே ஏஜ் வந்து என்ன குடுக்கலாம் நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு இப்ப வந்து 16 குடுத்தா அப்படினா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போறோம் ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 16 படி தப்பு ஏனா 16 வந்து ஓட் போறது எலிஜிபிள் கிடையாது அப்ப அப்பதான் என்ன பண்ணோம் இந்த கண்டிஷனையே மாத்தணும் சரி ஓகே ஓகே இப்ப புரிஞ்சதா फ्रेंड्स இது நான் இப்ப நான் கண்டிஷன் கொஞ்சம் சின்ன चेंज பண்ண போறோம் குழம்பிராதீங்க ஃபர்ஸ்ட் என்னது ஏஜஸ் இல்ல கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 8 கிரேட்டர் தென் 18 ஆ இருக்கணும் இன்னொன்னு 18 க்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லனா 18 க்கு ஈக்குவலா இல்லனா 20 க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படியே இல்லையா அது எல்ஸ்க்கு ஸ்டேட்மென்ட்க்கு போய்டும் ஆக்சுவலா என்ன ஆயிருனா இந்த ஸ்டேட்மென்ட்லயே முடிஞ்சிரும் மோஸ்ட்லி ஏனா 18 க்கு மேல நீங்க என்ன 20 என்ட்ரி பண்ணாலும் இதுல தான் வர போகுது புரியதா 20 என்ட்ரி பண்ணாலும் இதுக்குள்ள தான் வர போகுது 13 என்ட்ரி பண்ணா 40 60 100 வரைக்கும் இதுல தான் வர போகுது இந்த ஸ்டேட்மென்ட்க்குள்ள போகவே போகாது எதுக்கு நம்ம எல்ஃப்னு ஸ்டேட்மென்ட் ஒன்னு யூஸ் பண்றோம் அப்படினா எய்தர் மோர் தென் ஒன் கண்டிஷன் அண்டன் கொடுக்கும்போது ஒரே இதுல ரெண்டு கண்டிஷன் கொடுக்கலாம் அட்ட டைம்ல அண்ட்னா ரெண்டுமே சாட்டிஸ்பை ஆகணும் நல்லா நான் வெச்சுக்கணும்பா அண்ட்னு வந்துச்சுனா ரெண்டு இந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்பை ஆகணும் இந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்பை ஆகணும் அது அண்ட் ஒருவேளை பாருங்க இப்ப நான் இந்த ஸ்டேட்மென்ட் எடுக்கறேன் எல்லிஃப் கோலா பாருங்க ஓகே कंफ्यूज ஆகாதீங்கன்பா தயவுசெய்து कंफ्यूज ஆகாத ஒண்ணுமே இல்ல ஓகே இது வந்து அண்ட் என்ன குடுக்குறாங்க அண்ட் ஏஜினோட அதிகமா இருக்கணும் அண்ட் ஏஜஸ் ஏஜ் less than 20 சாரி less than ஏஜஸ் less than 20 is that less than 20 18க்கு மேல இருக்கணும் 18க்கு அதாவது அதாவது ஏஜஸ் greater than 18 அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கணும் 20 வயசுக்குள்ள இருக்கணும் ஓகேவா பாருங்க உதாரணத்துக்கு அருண் என்டர் பண்ணிக்கலாம் அருண் அருணுக்கு என்ன வயசு ஆகுது இப்ப இது 21 னு குடுக்க போறேன் You are not allowed for voting. Yeah, not allowed வந்துச்சு. இங்க வந்து நான் 21 தான கொடுத்தேன். இங்க சாட்டிஸ்பை ஆயிடுச்சு 21ன்றது. இந்த இடத்துல சாட்டிஸ்பை ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல சாட்டிஸ்பை ஆகல. அப்ப என்ன ஆயிச்சு? டோட்டலாவே அது ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் ஆகும். சரி. இந்த இடத்துல நான் 6 ன்னு கொடுத்தேன் அப்படினா 6 னா என்னது? ஏதோ ஒன்னு சாட்டிஸ்பை ஆன ஏதோ இது இந்த ரெண்டு கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆனாலும் எனக்கு என்ன ஆயிடும்? எக்ஸிக்யூட் ஆயிடும். எல்ஸ் ஸ்டேட்மென்ட்க்கு போகாது.
ஓகேவா இந்த இடத்துல வந்து நிக் நிக் என்டர் பண்றேன் நிக் என்டர் பண்ற அதே 21 என்டர் பண்றேன் எனக்கு இவர் எலிஜிபிள் ஃபார் இவர் வரும் பாருங்க வந்துருச்சு பாத்தீங்களா அவ்வளவுதான் அப்ப எனக்கு ஆர்ன் என்ன ஆயிடுச்சு ரெண்டுமே எனக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்பை ஆனா கூட போதும் ஆர்னா அர்த்தம் ஓகேவா புரிஞ்சிருக்குமே அண்ட் ஆர் நாட் ஓகே இந்த மாதிரி நிறைய இருக்கு நாட்னா நெகட்டிவ் ஓகேவா புரிஞ்சா ஆர் இந்த மாதிரிலாம் ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாம் கவர் பண்ணியாச்சா யா டியூபிள் மட்டும் இன்னும் கவர் பண்ணல ம் ஓகே டியூபிள்னா ஒண்ணும் இல்ல டியூபிள்னா இட் இஸ் நாட் மியூட்டபிள் இட்ஸ் நாட் மியூட்டபிள் மியூட்டபிள் மியூட்டபிள்னா நாட் சேஞ்சபிள் சேஞ்சபிள்னா அர்த்தம் சேஞ்ச் பண்ண முடியாது லிஸ்ட்ல எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா டியூபிள் ஓகே ஓகே இதல தான் நான் கமெண்ட் பண்ணிறேன் அப்பதான் எனக்கு எரர் வராது இல்லனா கண்டிப்பா எரர் வந்துரும் ஓகே இப்போ நான் வந்து இதல கமெண்ட் பண்ணிறேன் ஓ ஓகே கமெண்ட் பண்ணேன் ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா டைம் வேற ரொம்ப லெந்தா போயிடுச்சு சரி ஓகே நான் டக்குன்னு முடிச்சிடுறேன் ட்யூபிள் ட்யூபிள்னா ஒண்ணு இல்ல நம்ம யூஸ் பண்ற கர்லி பிரஸஸ் பிராக்கெட் தான் ட்யூபிள் சொல்வாங்க ஓகேவா ஓகே ட்யூபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ட்யூபிள்ஸ்ல நம்ம என்ன வேணா கொடுக்கலாம் இப்ப 10 20 30 40 எது வேணா கொடுக்கலாங்க எது வேணா கொடுத்துவோம் சரி இது கொடுத்தீங்கன்னா இது இதுதான் டியூபிள்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே இது டியூபிள்னு உங்களுக்கு டியூபிள் தெரிஞ்சு போச்சு சேஞ்ச் பண்ண முடியாது வேல்யூவை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டியூபிளோட இன்னொரு டியூபிள நான் ஆட் பண்ண போறேன் கன்கார்டினேட் பண்ண போறேன் அப்படின்னா வேர்டு இஸ் ஈக்குவல் வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேர்டு வேர்டு வெயிட் பண்ணுங்க வேர்டு பிளஸ் நம்பர் வேர்ட் பிளஸ் வேர்ட் பிளஸ் வேர்ட் டூ ஆனா இங்க வேர்ட் டூ காணுமே அப்படின்னு கேட்கலாம் கிரியேட் பண்றேன் வேர்ட் டூ ஓகே கிரியேட் பண்றேன் எய்தர் 50 60 ஆர் 70 இதுதான் அப்டேட் சொல்லுவாங்க அப்டேட் பண்றத இப்போ நான் வந்து பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன பண்ணனும் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் கொடுக்கணும் ஓ சாரி இத நான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படியாவது நான் கமெண்ட் கமெண்ட் பண்ண போறேன் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே கமெண்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் ரன் பண்றேன் ஓகே 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 அது ப்ரீவியஸ் ஸ்டேட்மென்ட்ஸ் அப்படியே ரன் ஆகுது எனிவே இதே நம்ம கமெண்ட் பண்ணிடலாம் இதை நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ வந்துருச்சா பாருங்க எந்த இடத்துல அந்த இடத்துல எனக்கு இப்போ அவுட் புட் வரும் வந்துருச்சா 10 20 30 40
வந்துச்சு பாத்தீங்களா அப்ப என்ன ஆயிடுச்சு எனக்கு இதுல டியூபிள் அப்டேட் ஆயிடுச்சு பட் டியூபிள் வந்து உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க டியூபிள் இஸ் நாட் சேஞ்சபிள் ஓகேவா ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஆனா இதுல அட்வான்டேஜஸ் இருக்கு என்னன்னா ஹைட்ரேட் கொஞ்சம் வேகமா பண்ணும் ஹைட்ரேஷன் வேகமா பண்ணணும்னு சொல்லுவாங்க இதை இதை நீங்க டியூபிள் இப்போ கிரியேட் பண்ற விதமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டியூபிள் எப்படி இப்படிதான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இந்த டியூபிள் நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும்ன்றதும் பார்த்தோம் இல்லையா சரி எப்படி நான் இந்த டியூபிள் எனக்கு டெலிட் பண்ணும் எனக்கு வந்து இப்ப என்ன பண்ணும் எனக்கு இந்த வேர்ட் டு டியூபிளே வேணாம் அப்படின்னா டெல் நீங்க எந்த டியூபிள் எரேஸ் பண்ண போறீங்களோ அந்த டியூபிளோட நேம் என்டர் பண்ணுங்க வேர்ட் டு பிரிண்ட் பிரிண்ட் வேர்ட் டு ஆனா வேர்ட் டு டெலிட் ஆயிடுச்சு நமக்கு அவுட்புட் வராது பாருங்க அவுட் வராது இட் சீம்ஸ் எரர் என்ன வந்துருச்சு வேர்ட் டு இஸ் நாட் டிஃபைன்ட் ஏன் வேர்ட் டு நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்ப டெலிட் பண்ணிட்டு அது அந்த ஒரு டியூப்ல என்ன பண்ணாது இருக்காது புரியுதா ஓகே நெக்ஸ்ட் நம்ம டியூப்ல அப்படி எப்படி நம்ம எப்படி பண்றது அசஸ்மெண்ட் பண்ண போறோம் இப்ப டியூப்ல வந்து நம்ம எப்படி சொல்றது மொத்தமா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண பாத்தீங்களா அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல மூணு பேரையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி பண்ணோம் அதே மாதிரிதான் என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டியூப்ல என்ன பண்றோம்னா எப்படி கொடுக்கலாம் ஓகே ஏ பி கமா சி கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு அதே டியூப்ல என்ன பண்ணா 10 கமா 20 கமா 30 30 ஓகே இதுல என்ன பண்ணா நான் பிரிண்ட் ஏபிசி பிரிண்ட் என்ன வரும் கரெக்டா சொல்லுங்க பிரிண்ட் ஏபிசி ஓகே வெயிட் பண்ணுங்க இந்த கீபோர்ட் எடுத்துக்கோ ஓகே ஓகேவா டேபிள்ல என்ன பண்ணோம் இந்த மாதிரி என்டர் பண்ண பிறகு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்குள்ள பிரிண்ட் ஏபிசி னு கொடுத்துருங்க வந்துச்சு பாருங்க 10 20 30 வந்துச்சா இப்போ தான் நம்ம டியூப்ல என்ன பண்ணலாம் ரெஸ்பெக்டிவா நீங்க இந்த பக்கம் மொத்தமா கொடுத்துட்டு அந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம் மொத்தமா என்டர் பண்ணி மொத்தமா நீங்க அந்த பக்கம் இருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா புரிஞ்சதா உங்களுக்கு எப்படியாவது யார் யாராவது புரியலையா ஓகே ஜஸ்ட் நம்ம டியூப்ல வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தலாம் டியூப்ல வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பட் ஆனா அது உங்களுக்கு இப்போ வந்து இப்போ டெஃபினேஷன் சொல்லிட்டு டிக்ஷனரி சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இதுல அதாவது நான் நாளைக்கு தான் எடுப்பேன் உங்களுக்கு இதுல டிக்ஷனரி சொல்லிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு எடுக்க போறேன் டிக்ஷனரி ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணும் எப்படின்னா இப்போ நீங்க ஒரு அடிஷன் பண்றீங்க வச்சுக்கோங்களேன் அந்த அடிஷன்ன்றத ஒரு எப்படி சொல்றது ஒரு லைப்ரரி புக்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருக்க ஆடு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ண போறீங்களா அந்த ஆடு மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணீங்க ஆடுன்னு மென்ஷன் பண்ணிட்டு அது உள்ள என்ன பண்ணும் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும் ஏ பி சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்டோட வேல்யூஸை நீங்க 10 20 சொல்லிட்டு இந்த மாதிரி பாஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அது ரெண்டு நம்பர் ஆட் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டை கொடுத்துரும் நீங்க திருப்பி அந்த ஃபங்க்ஷன் எழுதணும் அவசியம் கிடையாது அதான் டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் அது வந்து உங்களுக்கு இனிமே தான் நான் சொல்லி கொடுக்க போறேன் சரி ஓகே இப்போ நம்ம சின்ன டியூபிளுக்கு ஒரு என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போட்டுருவோமா போட்டலாமா ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணா ஏன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஏன் கிரியேட் பண்ணிட்டு இன்ட் ஏன்னா நான் கொடுக்க போறது ஒரு நம்பர் நீங்க எய்தர் நீங்க எது வேணா கொடுக்கலாம் ஓகேவா ஓகே என்டர் என்டர் தி நம்பர் சாரி என்டர் என்டர் தி வேல்யூன்னு எழுதிப்போம் என்டர் தி வேல்யூ ஆஃப் ஏ கொடுத்தாச்சு பி இஸ் ஈக்குவல் டு சேம் the value of b
என்னது என்ன ஒண்ணு இன்டிஜர் சொல்லிட்டு ஏ பி ஏ நம்ம வாங்கியாச்சு இப்போ அந்த ஏ பி ஏ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் ஓகேவா பிரிண்ட் பண்றதுக்கு நாம என்ன கொடுக்க போறோம்னா வேல்யூ வேல்யூ ஆஃப் ஏ இந்த வேல்யூ ஆஃப் ஏ என்ன வரணும் ஓகே வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவலன்ட் டு எனக்கு வந்து இப்போ ஈக்குவல் டு வேணா எது வேணா கொடுத்துக்கலாம் இங்க பாருங்க நான் இப்படி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு கமா என்ன கொடுக்க போறோம் ஏவோட வேல்யூ ரெஸ்டோர் பண்ணிக்கோ அப்ப ஏ தான் கொடுக்கணும் ஏ ஓகேவா ஏன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கமா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த இடத்துல எனக்கு வந்து பியோட வேல்யூ நம்ம வரணும் பியோட வேல்யூ எனக்கு அடுத்து தான் பிரிண்ட் ஆகும் அப்போனா நியூ லைன் நியூ லைன் என்ன சொன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ்ல வரும் ஸ்லாஷ் டினா ஒன் டேப் ஓகே ஒன் டேப் என்ன பண்ணா நியூ லைன் போட்டு வேல்யூஸ் ஆஃப் பி பின் போட்டாச்சு பின் கொடுத்தாச்சு ஓகே இப்போ ஏன் பி ஓட வேல்யூ என்ன பண்ண போறோம் டிஃபைன் பண்ண போறோம் அத நீங்க இங்க வாங்கிட்டீங்களே எப்படி டிஃபைன் பண்ண போறீங்க நான் வந்து டியூப்ல வச்சு பண்ண போறேன் அங்க அங்க பண்ண பாத்தீங்களா a, b போட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு b, a இதுக்கு என்ன மீனிங் குறிக்குது a ல உள்ளது b க்கு வரும் b ல உள்ளது a க்கு வரும் புரியுதா இது கொஞ்சம் உங்களுக்கு மாதிரியா தான் இருக்கும் டியூப்ல ஆனா ரொம்ப சிம்பிள் டியூபிள் லிஸ்ட் இதெல்லாம் சும்மா ஜாலியா இருக்கும் நீங்க ஜாலியா விளையாடலாம் இதை வச்சிடலாம் நீங்க சூப்பரா ஓகேவா ஓகே இப்போ எக்ஸாம் என்ன பண்ணலாம் வேல்யூஸ் ஆஃப் இந்த சேம் ஸ்டேட்மெண்ட் தான் சேம் ஸ்டேட்மெண்ட் நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன் ஏனா திருப்பி திருப்பி அதை என்டர் பண்ண முடியல ஓகே என்ன பண்றேன்னா ரன் கொடுக்க போறேன் ஓகே ரன் ரன் என்னது ஏ உட வேல்யூ 19 கொடுத்துட்டேன் ஓகே இப்போ நான் இத கொடுத்தேன் பி உட வேல்யூ என்ன கொடுக்க போறேன் 15 கொடுக்க போறேங்க அப்ப எனக்கு என்ன வரும் நல்லா சொல்லுங்க அப்ப வேல்யூ ஆஃப் ஏ னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது அப்படியே வரும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் 90 15 வரும் அப்புறம் 50 19 வரும் பாருங்களேன் ஓகே நான் ஃபர்ஸ்ட் நான் இங்க ஏக்கு என்ன கொடுத்தேன் 90 15 கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் 90 50 வந்துருச்சு நெக்ஸ்ட் 50 90 வரும் பாத்தீங்களா இப்படிதான் இப்படிதான் நம்ம டியூபிள்ஸ் இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி வேணா பண்ணலாம் டியூபிள்ஸ் வச்சு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் இது இன்னைக்கு இது மாதிரி என்ன பண்ணலாம் நிறைய டியூபிள் வச்சு நிறைய பண்ணலாம் உதாரணத்துக்கு எப்படி ஃபார் லூப் வச்சு கூட நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி டியூபிள்குள்ள என்ன பண்றது சம் ஒரு வெஜிடபிள்ஸோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட பேரோ டீடைல்ஸ்லாம் நீங்க அதுக்குள்ள பாஸ் பண்ணிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் லைனா பிரிண்ட் பண்ண முடியும் ஓகேவா உங்களுக்கு அது காமிக்கணுமா அது காமிச்சா நமக்கு டைம் டைம் வேற எடுத்து போயிடும் செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வேற இருக்கு செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் முடிச்சு விட்டுலாமா ஓகே செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் பார்க்கலாம் செட் ஆஃப் ஆபரேஷன் இந்த செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போற பிராக்கெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பிராக்கெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் எதுக்கு செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்க்கு பிராக்கெட் யூஸ் பண்ண போறோம் செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்ல என்னென்ன வரும்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் வரும் பாத்தீங்கன்னா என்னென்ன வரும் நான் சொல்லிடுறேன் பைப் சிம்பிள் போட்டீங்கன்னா இது வந்து என்ன டிஃபரன்ஸ்
இது டிஃபரன்ஸ் னு சொல்வாங்க நீங்க மைனஸ் னு அத சொல்லுவீங்க ஆனா பைத்தான்ல இது டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் சொல்வாங்க நெக்ஸ்ட் இது semantic semantic difference okay semantic difference சொல்வாங்க அத ஓகேவா இந்த நாலு தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம செட் ஆஃப் ஆபரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ண போறது ஓகேவா ஓகே இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள பார்த்தலாமா ஏ ஏன்ற ஒரு இதுக்குள்ள நம்ம திருப்பி அங்க ஏ யூஸ் பண்ணிட்டோம் வேற எதை யூஸ் பண்ணலாமா ஆர் ஆர் னு சொல்லி யூஸ் பண்றேன் பட் ஆர் னு யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்காது சரி ஓகே யூஸ் பண்ணிரலாம் ஆர் சொல்லிட்டு 1, 2, 3 நீங்க எது வேணா கொடுத்துக்கோ நான் வந்து 5 வரையில தான் கொடுக்க போறேன் ஏனா டைம் வேற எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது இல்லையா ஆர் நெக்ஸ்ட் எஸ் னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்றேன் எஸ்ன்ற ஒரு செட் என்ன செட்னா 3, 4, 5, 6, 7 ஓகே 3, 4, 5, 6, 7, 8 ஓகே நெக்ஸ்ட் பிரின்ட் ஸ்டேட்மென்ட் குள்ள என்ன பண்ண போறேன்னா ஆர் என்ன கொடுக்கலாம் ஓகே நான் அதுக்கு முன்னாடி இங்க நான் டிக்ளேர் பண்ணல என்னன்னு நம்ம வந்து என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் இந்த செட் ஆஃப் ஆபரேட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து டி டி னு கிரியேட் பண்ணிக்கிறேன் டி ஓகே ஓகே இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் இங்க ரெண்டு நாம என்ன பண்ண போறோம் யூனியன் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் யூனியன் பண்ணிடுமா ஆர் ஆர் சொல்லிட்டு ஆர் பைப் எஸ் எனக்கு என்ன வரும் ஓகே இந்த புரோகிராம் நான் டெர்மினேட் பண்ணிடலாமா டபுள் கோட்ஸ்ல ட்ரிபிள் கோட்ஸ்ல போயிடுறேன் எனக்கு எனக்கு இங்க என்ன அவுட்புட் வந்திருக்கு 1 2 3 4 5 என்ன ஆயிருக்கு யூனியன் ஆயிடுச்சு சரி இதே நான் அந்த இடத்துல இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது யூனியன் பண்ணிச்சு இப்போ எனக்கு இன்டர்செக்ஷன் வரும் இன்டர்செக்ஷனுக்கு எனக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் வர போகுது இன்டர்செக்ஷன் அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம் என்ன வரும் காமன் என்ன இருக்கு 3 4 5 இதுலயே 3 4 5 அப்பனா இன்டர்செக்ஷன் பண்ணா எனக்கு காமன் என்ன வரும் 3 4 5 தான் வரும் வந்துருச்சு பாத்தீங்களா நெக்ஸ்ட் சிமெட்ரிக் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்னா ஒண்ணும் இல்ல இதுல இருக்கு எது காமனா இருக்கு 3 4 5 காமனா இருக்கு இதுலயே 3 4 5 காமனா இருக்கு காமன் ஆன பிறகு மைனஸ்னா இந்த இந்த எஸ் இந்த எஸ் எலிமெண்ட் என்ன இந்த செட் டெலீட் ஆயிடும் மைனஸ் அஸ் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பனா காமனா இருக்குது கட் ஆயிட்டு இந்த செகண்ட் செட் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா எலிமெண்ட் ஆயிடும் அதாவது எலிமினேட் ஆயிடும் எலிமினேட் ஆயிடுச்சுனா உங்களுக்கு மீதி போக என்ன இருக்கும் அந்த ஒரு செட் இருக்கும் அந்த ஒரு செட்ல மீதி என்ன இருக்கும் இந்த காமனா இருக்கிறது போக 1 2 அந்த 1 2 தான் போறோம் பாத்தீங்களா வந்துருச்சு நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் கேரட் கேரட்னா என்னன்னா உங்களுக்கு கேரட்னா காமனா இருக்கிறத மட்டும் எப்படி சொல்றது காமனா இருக்கிறத விட்டுட்டு காமனா இருக்கிறத மட்டும் விட்டுட்டு காமனா இருக்கிறது என்ன இருக்கு பாப்போம் 3 4 5 3 4 5 அப்ப என்ன வரும் 1 2 6 7 வரும் பாருங்க பாத்தீங்களா 1 2 6 வந்துருச்சு அவ்வளவுதான் இதுதான் என்ன பண்ணுவாங்க செட் ஆஃப் ஆபரேஷன் சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க படிப்பீங்க நீங்க 11th படிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 12th ல படிக்க போறது இதுதான் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போறோம் கம்மிங் டேஸ்ல நான் உங்களுக்கு இன்னமும் நல்ல எக்ஸ்பிளைன் பண்றோம் ஓகேவா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் எடுத்து வச்சு அந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னமும் நல்லா புரியும் இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு திருப்பி வீடியோ அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுல உங்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒன்று கத்துட்டு இருந்திருப்பீங்க சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ